வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது குக்கரில் ஈஸியாக எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1/4 கிலோ சிக்கனை எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் தயிர், 1/4 கொஞ்சமான உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே வச்சிடலாம், கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நான் குக்கர் வச்சுட்டேன். குக்கர் காஞ்சதும் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 200 கிராம் வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை. அது நீல வாக்கில் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை குடுங்கி மசாலா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசிப்பூ, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பெரிய துண்டு பட்டை சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கூட வாசனைக்காக 3 பச்சை மிளகாயையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடலாம். கூடவே நான் 1 கைப்பிடி அளவு புதினாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1 கையளவு கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோன்றதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 4 பெரிய தக்காளி எடுத்து மெலிஸ் மெலிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் இந்த டம்ளர் அளவில் நான் 3 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணின்ட்டு, 3 டம்ளருக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். நான் பாசுமதி ரைஸை 20 நிமிஷத்துக்கு முன்னே நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும், விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசுமதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பாசுமதி ரைஸை சேருங்க. இது கூட 1/2 லெமனையும் புரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடலாம்.
மெதுவாக கலந்து விடுங்க. அழுத்தி கலரும் பொழுது நம்மளுக்கு ரைஸ் உடஞ்சிடும், அதனால் மெதுவாக கலந்து விடுங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் ஈவனாக வரும்போது நம்ம குக்கருடைய மேல்முடியை போட்டு மூடி விடலாம். இதை ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்குது. நீங்கள் இந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் பண்ணிங்கனாக்கா பிரியாணி உதிரி உதிரியாக நல்லா வரும். நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஈஸி மெத்தடில் நம்ம சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.